ஹாய் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது SRSK Film Production-ல. நான் உங்கள் ஷாண்டாஜ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்டர்வியூ பார்க்க போறோம். என்னோட தோழின்னு சொல்லலாம், என்னோட ப்ரொடியூசர் சொல்லலாம், டைரக்டர் சொல்லலாம், ஆக்டர் சொல்லலாம், இல்லை டிக்டாக் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். அவங்க யாருன்னு பார்க்கலாமா? வாங்க இன்டர்வியூக்குள்ள போகலாம். ஓகே வணக்கம். இன்னைக்குள்ள இன்டர்வியூ நம்ம யார் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாருமே இல்லை, திவ்யதர்ஷினி தான் என் கூட இருக்காங்க. வணக்கம் திவ்யதர்ஷினி. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து முதல் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யதர்ஷினி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் டிக்டாக் செய்வேன். அப்புறம் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி செய்யணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து சின்ன சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி நானே க்ரியேட் பண்ணி ஒரு மூவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து திரும்பி பார்க்காதுன்னு ஒரு மூவி வந்து நான் செஞ்சுருக்கேன். அடுத்தடுத்து நான் மூவி செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக மக்களோட ஆதரவு தான் நான் இன்னும் மேல்மேலும் முன்னேறி வருவேன். ஓகே, நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க கலை சார்ந்தப்பட்ட விஷயம் சொல்லியிருந்தீங்க. எப்போலேருந்து கலை அல்லது வந்து இந்த நடிப்பு மேலே ஆர்வம் வந்திருக்கு உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஆர்வம் இருக்குது, நம்ம ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நான் சின்ன சின்ன ஒரு இதில் நடிச்சிருக்கேன், ஆனால் அது அவ்வளோ பெரிய நான் மென்ஷன் பண்ண விரும்பாது. ஆனால் இப்போதைக்கு வந்து ஏதாவது ஒரு ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒரு பெரிய மூவியில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் திரும்ப வந்து அதை வாய்ப்பாக எடுத்துக்கும் போதே இப்போ தான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பொங்கல் ஷூட்டில் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் டிக்டாக் செஞ்சுக்கிட்டே என்னோடய திறமைகளை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேற்கொண்டு இன்னும் நான் முயற்சி பண்ணி நிறையா மூவி எடுக்கலான்னு இருக்கிறேன். இதுதான் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு நானே ஒரு சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் டிக்டாக்லாம் வர்றீங்க. எப்படி இந்த டிக்டாக்கோட பிளாட்ஃபார்ம்க்கு நீங்கள் வந்தீங்க? இந்த டிக்டாக்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி செயல்படுத்துறீங்க? ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து டிக்டாக் முன்னாடி மியூசிக் இல்லையெல்லாம் இருந்துச்சுல. ஸோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னே டப்ஸ் மேட்ச் இருந்துச்சு. டப்ஸ் மேட்ச் வந்து நான் இருந்திருக்கேன். ஸோ அவ்வளோவா ரொம்ப செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைக்னு ஒரு ஆப்ஸ் இருந்துச்சு, அதில் தான் நான் ரொம்ப வீடியோலாம் செஞ்சு போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன். அது மூலிமா தான் டிக்டாக்ல போய் பார்க்குறப்ப வந்து நிறைய பேர் வந்து நிறைய திறமைகளை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லைக் செய்யும் போது நான் திறமைகள் நிறையா வெளிப்படுத்தும் போது அங்கே அவ்வளோ பெரிய சப்போர்ட் எதுவுமே இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், டிக்டாக்ல நம்ம போய் திறமைகள் காமிப்போம் அப்படின்னு சொல்லி தான் டிக்டாக் வந்தது. டிக்டாக் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நான் சொல்லிக்குவேன். அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை நம்மளை எங்கேயோ கொண்டு போவோம். என்ன இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நான் டிக்டாக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேரை நான் சம்பாதிச்சிருக்கேன், நல்ல உள்ளங்களை நிறையா பேரை சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டிக்டாக்ல இருக்கிறவங்க நிறையா திறமைகள் உள்ளவங்களையும் என்னோட படத்தில் நான் நடிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிக்டாக் மூலிமா நடந்துகிட்டு இருக்குது. நான் டிக்டாக் மூலிமா டிக்டாக்காரங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேட் காமெண்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. பார்த்தாலும் தெரியாத போங்க. நீங்கள் லைவ் செய்கிறீங்களா, அதில் பேட் காமெண்ட் வந்தால் எதையுமே கண்டுக்காதீங்க. படித்தாலும் தெரியாத மாதிரி போங்க. மற்றவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பேட் காமெண்ட் வந்திருக்குன்னு, அதை கூட நீங்கள் படிக்காதீங்க. அவங்களுக்கு ப்ரைவேட்ல நீங்கள் போய் சொல்லிக்கோங்க, நீங்கள் இப்படி போட்டிருந்தீங்க, நான் எதுவும் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நல்லதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கெட்டதை விலக்கி விட்ருங்க. அதுதான் என்னோட சொல்லலாம். ஸோ அடுத்து என்னோடய கேள்விகள் என்னவாக இருந்துச்சுன்னா, டிக்டாக்ல வந்து எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பயன் அடைஞ்சிங்க? அதாவது டிக்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி பாதி சொல்லிட்டீங்க. ஸோ டிக்டாக்ல வந்து நீங்கள் நான் பலனடைஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டிக்டாக்ல வந்து விதவிதமாக யூஸ் பண்ணுறாங்க, சமைக்கிறதுக்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், டேலண்டாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி விஷயத்தை பார்த்து ரசிக்கிறீங்க? அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருக்கலாம் டிக்டாக்ல, இல்லை இந்தமாரி பண்ணுறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை எங்களுக்கு கூட பகிர்ந்து பண்ணலாம். ஆக்சுவலி வந்து டிக்டாக்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நான் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன், அதான் சொல்கிறேன், முதல் சொன்னது தான் சொல்வேன். நிறைய மக்கள்ங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், நல்ல உள்ளங்கள் நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிக்டாக்ல வந்து நிறைய பேர் பிடிக்கும், எல்லோருமே நல்லா தான் செய்கிறாங்க, இவங்க நல்லா செய்யலை இவங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னு இல்லை. எல்லா டிக்டாக்கும் வந்து என்னோட மை ஃபேவரட் டிக்டாக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோருக்கும் வந்து அவங்க திறமையை வந்து காமிக்கிறதுனால எனக்கு எல்லா டிக்டாக் பார்க்கையும் பிடிக்கும். என்னோடய சப்போர்ட் வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், லைக் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க போடாததுனால நான் போட மாட்டேன், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மெயினாக யாரை பிடிக்கும் அப்படின்னா, நம்ம த பெஸ்ட் டிக் நம்மளோட ஃபேவரட் டிக்டாக்கர்னு இருப்பாங்களே,
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் ராஜ் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நிறைய டேலண்ட் அவருக்கு, அவர் எந்த கேரக்டர் போட்டாலும் அவருக்கு வந்து ரொம்ப பொருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு. அப்புறம் வந்து நம்ம கெஞ்சோ இருக்கார்ல, ஸோ அவரையும் நான் சொல்லுவேன், அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடிப்பு வந்து உண்மையிலே ரொம்ப அருமையாக நடிப்பார், அவரையும் எனக்கு பிடிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மெயினாக என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா அவங்க எனக்கும் ரொம்ப சப்போர்ட் இருக்காங்க. அப்போது நம்ம சான்ராஜ் கேட்டிங்கன்னா அவர் வந்து டிக்டாக் மூலிமா பழக்கமாகி நம்ம மூவிக்கு கூப்பிட்டேன், எந்த இதுவும் இல்லாமல் நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியும் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களெல்லாம் நான் டிக்டாக்ல சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதனால நான் டிக்டாக்ல இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி நம்ம வந்து பேசுறதுக்கு. ஸோ எந்த ஒரு விஷயங்கள் சேர்ந்தாலும் நம்ம வந்து படிப்படியாக ஏறி போயிட்டு இருக்கோம். ஸோ டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஆப்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கு, நீங்கள் 3 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக நீங்கள் ஏறி போகும்போது டிக்டாக்கு அப்பாற்பட்டு ஃபியூச்சர் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ண போறீங்க? ஏன்னா எப்போதுமே டிக்டாக்கே பண்ணிட்டு இருந்து அது மறு லெவலுக்கு நம்ம போகணும்ல. ஸோ அடுத்தடுத்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணியிருக்கீங்க? என்னோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிக்டாக்ல வந்து நிறையா ப்ராஜெக்ட் பண்ணலான் தான் இருக்கேன். அதாவது நான் இப்போதைக்கு வந்து என்னோட சும்மா இருக்கிற டைம்ல வந்து நான் டிக்டாக் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் 3 வருஷமா இல்லை டிக்டாக்ல, இப்போ 1 வருஷம் கூட தான் டிக்டாக்ல இருக்கேன். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட உள்ள திறமைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து டிக்டாக்ல வந்து அவங்க ப்ரைடல் செய்கிறவங்க மேக்கப் இந்த மாதிரிலாம் நிறைய திறமைகள் காமிச்சிட்ருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. எப்போதுமே வந்து அந்த நடிப்பை காமிக்காமல் அவங்களோட டேலண்ட்டெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் இதுக்கப்புறம் வந்து நான் எடுக்க போகிற மூவிலையும் சரி, ஸோ நான் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமும் சரி, அது பிஸ்னஸாக இருந்தாலும் எதாவது இருந்தாலும் சரி, டிக்டாக் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோமே. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, திரும்பி பக்கத்துலேயும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, அதோட ப்ரொடியூசர் நீங்கள், அதோட கதை எழுத்தாலும் நீங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஷூட்டும் பண்ணியிருக்கீங்க, அதோட ஆக்டராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து உங்கள் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ண போகிறீங்க? ஓகே, இப்போதைக்கு நம்ம திரும்பி பார்க்காத மூவி வந்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அது வந்து சித்திர புத்தாண்டுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடியும் நம்ம வந்து கவசம் வெளியாக்கியாச்சு, டைட்டில் ப்ரோமோ ட்ரெய்லர் எல்லாமே நம்ம வெளியாக்கியாச்சு. படம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் நம்மளோட என்னென்னா திருநம்பி என் திருநங்கைங்களை வச்சு நான் ஒரு மூவி செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து அதுக்காக வந்து நம்ம திருநங்கையும் திருநம்பியும் நம்ம தேடுறோம், யாருமே வைக்கப்படாதீங்க, உங்களை வச்சு நான் ஒரு பெரிய கதையை நான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய திருநங்கைங்களையும் சரி திருநம்பியும் சரி ரொம்ப வந்து சில பேர் எல்லோரையும் நான் சொல்லலை, சில பேர் வந்து ரொம்ப இலக்காரமாக பார்க்குறாங்க, ரொம்ப சீப்பாக பார்க்குறாங்க. அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லை, ஏன்னா அவங்களும் ஒரு மனசாலே, ஆனால் யாருமே மதிக்கிறது இல்லை. அதுக்காகவே நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன் அவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து நல்ல டேலண்டான பர்சனும் வேணும், ஏன்னா நடிப்புக்கு வந்து கொஞ்சம் டேலண்ட் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு அழகு இல்லை கலர் இல்லை அப்படின்னு எதுவுமே கவலைப்படாதீங்க, வயசாகிடுச்சு இதை எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து என்னோடய டிக்டாக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரைட் அண்ட் ஜேர்ல் என்னோடய டிக்டாக்கோட ஐடி. ஸோ என்ன ஃபாலோ பண்ணாலும் கூட சாங்ராட்சி உங்களோட யூடியூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அதை நீங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்னுடைய ஐடி அங்கே கேட்கலாம்னாலும் கேட்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து மெயின் இப்போதைக்கு எனக்கு அடுத்த ப்ராஜெக்டில் திருநம்பி என் திருநங்கை கண்டிப்பாக வேணும். அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் திருநம்பியும் சரி திருநங்கைக்கும் ஒரு சரிசமமான அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. விருப்பப்பட்டவங்க தாராளமாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டிக்டாக்லாம் பார்த்துருக்கேன், தமிழ் பள்ளி சார்ந்த விஷயங்கள் கூட நீங்கள் நிறையா பேசி போட்டிருக்கீங்க, எதுக்காக அதில் நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கீங்களா? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கணும், தமிழ் படிக்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆசை. ஆனால் நான் தமிழ் ஸ்கூல் இல்லை, அதனால் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. ஆனால் தமிழ் படிக்க எவ்வளோ கற்றுக்கிட்டேன், இப்போதைக்கு நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன். என் பிள்ளைங்களையும் நான் தமிழ் ஸ்கூல் தான் தான் போட்டிருக்கேன். நான் தமிழ் ஸ்கூலுக்காக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசினேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள் நம்ம தமிழ் பள்ளி வந்து ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 6 வரைக்கும் தான் இருக்குது, ஸ்கூலாக 2 மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சைனீஸ் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் ஸ்கூல்லாம் எல்லாமே ஸ்கூல் அமனுங்க வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அந்த தமிழ் ஸ்கூல் வந்து 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்குது. அதுலேயே நம்ம மக்கள் தமிழ் மக்கள் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம மொழிக்கு நம்ம போட மாட்டுறாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது நம்ம தமிழ் ஸ்கூல்லேயே போடலைன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்ம ஒரு
பெரியவங்களை எப்படி மதிக்க தெரியணும், தெய்வத்தை எப்படி வணங்க தெரியணும், எல்லாமே அந்த தமிழ் ஸ்கூலில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப வந்து தமிழ் ஸ்கூலுக்காக போராடினேன். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மரியாதை தெரியாதா மரியாதை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எனக்கு எல்லாமே மரியாதை இருக்குது. நான் தமிழ் ஸ்கூல் இல்லை, ஆனால் தமிழை பற்றி எல்லாமே கற்று வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை. என்னோடய அப்பா வந்து தமிழ் நல்லா படிக்கிறதுனால எங்களுக்கு அந்த கலாச்சாரம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. என் பிள்ளைங்களுக்கும் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அது தெரிய மாட்டேங்குது. உதாரணம் சைனீஸ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க தமிழ் பிள்ளைங்களாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா அம்மாவா வா போ நீ அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறையா கேட்டிருக்கேன். அதனால தான் வந்து தமிழ் ஸ்கூலுக்காக ரொம்ப நான் போராடி இருக்கேன். தமிழ் ஸ்கூலில் போடுங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், யார் யார் பிள்ளைங்களை இன்னும் வந்து தமிழ் ஸ்கூலுக்கு பதிவு பண்ணலையா ரெஃப்டார் பண்ணலையா நீங்கள் போயிட்டு தயவு செய்து பிள்ளைங்கள தமிழ் ஸ்கூலில் போடுங்க. 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் தான் அவங்க படிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த ஸ்கூல் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ் ஸ்கூல் வந்து முருங்கா ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வரல, திரும்ப அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்காக தான் ஓகே. இப்போ நீங்கள் டிக்டாக் உள்ள பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எதுலாம் வந்து சம்மந்தம் இல்லையோ அது மூலியமாக நம்மளுக்கு வந்து நல்ல பலன் இல்லையோ அதுதான் வந்து நிறையா வைரல் ஆகுது, நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து சப்போர்ட் கிடைக்க மாட்டுது. அதே மாதிரி டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் ஃபேக் ஐடிஸ் இந்தமாரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற டேலண்ட்ஸ்க்கு மதிக்க மாட்டாங்க, டேலண்ட்க்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு தெரியுது அந்த ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஒருத்தவங்களை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி அவங்க வீடியோ வந்து தப்பு தப்பாக எடுத்து போடுறாங்கன்னு தெரியுது. நீங்கள் எதுக்கு போய் லைக் கொடுக்குறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க? அது கொடுக்க தேவையில்லையே. ஸோ நல்லா டேலண்டானவங்க வந்து டிக்டாக்ல நிறையா பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஸோ அவங்க இன்னும் மேல் மேல் வளர்ந்துட்டு போவாங்க. அதை விட்டுப்பட்டு ஃபேக் ஐடி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு நிறையா கொடுக்குறீங்க. அடுத்தடுத்து அவங்க இன்னும் ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்களே நிறையா சான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபேக் ஐடி அந்த மாதிரி பட்டாங்களா, யாருமே லைக்கும் போடாதீங்க கமெண்ட்டும் கொடுக்காதீங்க. அப்படியே அவங்களுக்கு லைக் கமெண்ட் வந்து அந்த ஃபேக் ஐடிக்குள்ளே தான் போட்டுக்குவாங்க. நீங்கள் அதை உதவ பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து ஃபேக் ஐடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோ செஞ்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ செய்யும் போது அவன் என்ன பண்ணுறான், அடுத்த வீடியோவுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ அதனால் வேண்டாம், நம்ம தெரியாத மாதிரி விடுவோம். நம்மளுக்கு தெரியுது நம்மளோட வீடியோ எடுத்து அங்கே வேற ஒரு வாய்ஸ் நோட்டை டப்பிங் பண்ணி போடுறாங்க, அது நம்மளோட வாய்ஸ் இல்லைன்னு தெரியுது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? அதுக்கு கவலைப்பட வேண்டாம். தெரியாத மாதிரி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஃபேக் ஐடியை நம்ம கண்டுக்காமல் போனால் நம்மளை விட்டுட்டு அழுத்த அழுத்து போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஸோ இதுக்கப்புறம் ஃபேக் ஐடியை நீங்கள் கண்டுக்காதீங்க. காமெண்ட் லைக் யாருமே போய் போடாதீங்க அவங்களுக்கு. ஸோ நல்லா டேலண்டான உள்ளவங்களுக்கு காமெண்ட் லைக்லாம் போடுங்க. என்னோட ஒப்பீனியன் அது சிறப்பான ஒரு பதிவு. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சில விஷயங்கள் சாதிக்கிறதுக்கே வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. டைம் இல்லை, வேலையை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும்னு. ஸோ ஆஸ் அ மாதராக இருந்துக்கிட்டு ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க, பிள்ளைங்களோட படிப்பும் பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட ஆசை அதாவது உங்களோட கலைத்துறையும் வந்து நீங்கள் சரியாக பகிர்ந்து அதுக்கான எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வெளியே வந்து ஒரு படம் நடிக்கிறதோ சரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதோ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதோ வந்து அது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ அதுக்கு முதற்கண் என்னோடய பாராட்டுக்கள். ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சு, அது எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க வெளியே? ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னா வந்து வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு துணி துவச்சிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இதுலேயே வந்து அவங்களோட 365 நாளையும் இதுலேயே போக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தான் பாதி பேர் ஸ்ட்ரெஸ்லனால இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு அவங்க ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதாவது ஃபுல் டைம் நீங்கள் டிக்டாக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. காலையில் ஏந்திருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்களா, லஞ்ச் ரெடி பண்ணுறீங்களா, பிள்ளைங்களுக்கு இந்த ஹோம் ஒர்க் டைம் பிள்ளைங்களை பார்க்குற டைம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு 2 ஹவர் டைம் எடுத்துக்கிட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக நீங்கள் டிக்டாக் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபுல் டைம் டிக்டாக் செய்யல. நான் நிறைய டிக்டாக் வீடியோ போடுவோம், ஆனால் நான் ஃபுல் டைம் டிக்டாக் செய்யல. நம்ம அதுக்குன்னு ஒரு டைமை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் நிறைய டிக்டாக் செய்கிறாங்க. அதனால அவங்க வந்து வேலை வெட்டி இல்லாமல் வேலைக்கு போகாமல் அப்படி இல்லை, அவங்களுக்கும் ட்ரெஸ் நிறையா இருக்கும். ஸோ வேலைக்கு போகிறாங்க வராங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டீங்களா, ஒன் டைம் நான் டிக்டாக் செஞ்சேன்னா ஒரு 5-6 டிக்டாக் செஞ்சு ட்ராஃப்டில் சேவ் பண்ணியிருப்பேன், அதை தான் போஸ்ட் பண்ணுவேன். டெய்லி நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு டிக்டாக் செஞ்சுக்கிட்டு இல்லை, எல்லோருமே அப்படி தான். ஸோ மக்களுங்க மத்தியில் வந்து இந்த கருத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தப்பாக நினைக்காதீங்க, டெய்லி டிக்டாக்லேயே இருக்காங்கன்னு.
எல்லாரும் அவங்க ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து டிக்டாக்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து பரதம் கிளாஸு இல்லை சமய வகுப்பு இல்லை டான்ஸ் கிளாஸு குவாட்டம் கிளாஸ் அப்படிலாம் அனுப்புகிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எதுவுமே அனுப்புறது இல்லை, அந்த அளவுக்கு கிளாஸ்களும் நடக்கிறது இல்லை. பட் டிக்டாக்ல வந்து சில டேலண்ட்ஸ் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ப்ரூஷ் பண்ணுறாங்க. அது வயசு வந்து நம்ம பார்க்க முடியல, பட் சிறு வயசுலேருந்து சின்ன பிள்ளைங்களேருந்து பெரிய ஆள் வரைக்கும். பட் அது கூட வந்து இதனால டிக்டாக் வந்து இப்படி தான் பண்ணுறீங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் லைஃப்லும் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை நம்மளோட கலை வளர்க்குறதுக்கு. ஸோ டிக்டாக் ஒரு ஆப்ஸ் வந்து கூட நம்ம பண்ணுறதுக்கும் அதுவும் வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கிரேஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு ஆளுக்கு திறமைகள் இருக்கா அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அந்த மாதிரி முன்ன வந்து பரதம் கிளாஸு மியூசிக் கிளாஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு, பேரண்ட்ஸ் நிறையா பிள்ளைங்களை அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே செய்யறதில்ல, அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு. அப்போ பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க வந்து அவங்களோட திறமைகளை வந்து டிக்டாக்ல காமிக்கிறாங்க. ஸோ அது அது மூலயமா அவங்களுக்கு நிறையா வாய்ப்பு கிடைக்கிறதுனால தான் டிக்டாக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து அதை செய்கிறாங்க. அது ஏன் சில பேர் வந்து போயிட்டு பேக் காமெண்ட் பிள்ளைங்களை வந்து என்ன டிக்டாக்லாம் செய்ய விட்றாங்கன்னா, அவங்க தப்பான விஷயங்கள் எதுவும் செய்யல. ஸோ நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க ஏதாவது கெட்ட இதை ஏதாவது செஞ்சால் நம்ம அதுக்காக வேணால் கமெண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி செய்ய விடாதீங்க, இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குன்னு நல்லா கமெண்ட் கொடுக்கலாம். அதை விட்டு போயிட்டு நம்ம போயிட்டு என்ன இப்படி, நான் இடையில கூட ஒரு டிக்டாக் பார்த்தேன், அந்த பிள்ளையும் அப்பாவும் அப்பா பிள்ளை வந்து நல்லா தான் டிக்டாக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு அப்பா பிள்ளைன்னு நல்லாவே எடுத்து தெரியுதாங்க, ஆனால் மற்றவங்க போயிட்டு அங்கே கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் லவ்வரா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆள் லவ்வரா இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, முதல் யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டிக்டாக்ல நடக்குது. ஆக்சுவலி டிக்டாக்கும் வந்து இதை வந்து ரொம்ப வைரலாக்கி அதுக்கு தான் கமெண்ட் லைக்லாம் ரொம்ப நிறையா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வருவோமே பேசுவோமே இதை பற்றி. ஸோ அதை விட்டு விட்டு ஃபேக் ஐடியா இந்த மாதிரிலாம் பேச தேவையில்லை. ஸோ என்னோட ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், மீடியா அதாவது நடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மீடியா சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை டெக்னீஷியன் க்ரூஸ் அப்படியே இருக்கட்டும், சில பேர் வந்து அதில் ஆர்வமாக இருக்காங்க, சில பேர் வந்து அதை என்கரேஜே பண்ணுறதில்ல. என்ன டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, மீடியாவுக்கு போகக்கூடாது, அதுவும் பெண்கள் வந்து மெயினாக மீடியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் உங்களுக்கும் உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும், என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பெண்கள் வந்து மீடியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, நான் நாலு பேரையும் என் பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்களையும் நான் மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்கேன் போதுக்கு, என்னோடய மூவியில் நடிக்க வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒளிஞ்ச காலம் போய் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நம்ம ஒளிய தேவையில்லை. ஸோ நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம ஒளிஞ்சிருந்தால் மட்டும் நம்மளை வந்து வாழ விட்டுருவாங்களா மீடியாவுக்கு வராமல்? ஸோ நம்ம வந்து வெளி உலகத்துக்கு நம்மளை தெரிய வைப்போம், நம்மளோட திறமைகள் நம்மளுக்கும் இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம காட்டணும். அது உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடாது. எத்தனை நாளைக்கு நீங்கள் உள்ளுக்கு எனக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு இதெல்லாம் தெரியும்னு வாயால் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க? வெளியே வாங்க, இவங்க அதை சொல்லிடுவாங்க, அவங்க இதை சொல்லிடுவாங்க, ஐயோ பயமாக இருக்குது நம்ம இப்படி நடித்தோம் அவங்க எதாவது சொல்லுவாங்கன்னு. நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைனா அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் யாருக்குமே பயப்படாதீங்க, உங்களுக்கு மனசுக்கு வந்து இது சரின்னு தோணுச்சுன்னா செய்யுங்க, தப்பான விஷயம் செய்யல, நல்ல விஷயம்தான் செய்கிறீங்க. ஓகே டிவி ரஷ்னி, நிறையா அருமையான பதிவுலாம் நம்ம பகிர்ந்து கொண்டோம். ஸோ உங்களோட டைமுக்கு என் கூட என்னோடய இன்டர்வியூக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் மென்மேலும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் உங்களோட கலைத்துறையாக இருக்கட்டும் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த டேலண்ட் கூட என்னோடய இன்டர்வியூஸ் கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் எஸ்ஆர்எஸ்கே ஃபிலிம் ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, ஏன்னா நீங்களும் அடுத்தடுத்த இன்டர்வியூவில் கூட ஜாயின் பண்ண போகிறீங்க. நன்றி, வணக்கம். நன்றி டிவிதர்ஷினி, தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், வணக்கம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மறக்காமல் எஸ்ஆர்எஸ்கே ஃபிலிம் ப்ரொடக்ஷனோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கே ஒரு மேலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை போய் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தடுத்து வர வீடியோலாம் உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து மகிழ்ச்சி பெறுங்க. தேங்க்யூ.